மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கண்ணுடையும் வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு நீர்வளம் மற்றும் இயற்கை வளங்கள் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களையும், தலைமைச் செயலர் அவர்களையும், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அவர்களையும் வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்துராஜ் பராமரிப்பில் உள்ள ஏரிகள், குளங்கள் மற்றும் கண்மாய்கள் ஆகியவற்றிலிருந்து வண்டல் மற்றும் களிமண் ஆகியவற்றை கட்டணமின்றி விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்கள் எடுத்து செல்ல கடந்த ஜூன் 12 தேதி அன்று ஆணையிட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்களின் ஆணைக்கிணங்க இத்திட்டத்தினை எளிமையாக செயல்படுத்திட தமிழ்நாடு சிறுகனிம சலுகை விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு இத்திட்டத்தினால் விவசாய பெருமக்கள் பயன்பெறுவதோடு மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகள் ஆழப்படுத்தப்பட்டு அதிக மழை நீர் சேமித்திட வழிவகுக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாய பெருமக்களுக்கு மற்றும் மண்பாண்டம் செய்யும் பணியாளர்களுக்கு ஆணை வழங்கி இத்திட்டத்தினை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு பாஸ்கரன், திரு ஞான சம்பந்தம், திரு மோகன், திரு முருகன், திரு நேரு, திரு செல்வம், திரு சிவலிங்கம், திரு சிவசங்கரன், திரு தணிகாச்சலம், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த விவசாய பெருமக்கள் இத்திட்டத்தினை குறித்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நிலத்தில் மணல் மற்றும் பொருள் சேதாரங்கள் நிறைய ஆகிவிட்டது. இப்பொழுது தற்போது சமயம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் கட்டணமின்றி நிலத்தடி நீர்நிலைகளில் இருந்து களிம் வண்டல் மண் எடுத்து விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து அதன் மூலம் இ சேவா மையம் மூலம் பதிவு செய்து அனுமதி பெற்றிருக்கிறேன். இன்று என்னுடைய நிலத்திற்கு தேவையான வண்டல் மண்களிடம் எடுத்து என்னுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்தப் போகிறேன். இதன் மூலம் என் விவசாயம் மென்மேலும் பெருகும். சத்தான மண் கிடைக்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த திட்டத்தின் மூலம் எங்கள் கிராமத்தில் உள்ள குளங்களில் நீர்நிலை பெருகும், நீர் மட்டம் உயரும், கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். இப்படி பல வசதிகள் உள்ள அந்த திட்டத்தை எங்கள் கிராம சபை மக்கள் சார்பாக நன்றி தெரிந்து வாழ்த்து வரவேற்கிறோம். நன்றி உரை. தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்களுக்கு ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களில் இருந்து கட்டணமின்றி வண்டல் மற்றும் களிமண் விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் மண்பாண்டம் செய்வதற்கும் எடுத்து செல்ல அனுமதி வழங்க
வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளம் மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் இயற்கை வளத்துறை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.